கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சொத்து தகராறில் அக்காவின் கணவரை அடித்துக் கொன்றவர் மகனுடன் கைது செய்யப்பட்டார். சின்னியம்பாளையம் ஊராட்சி ஈச்சம்பட்டியைச் சேர்ந்த மாரியாயி என்ற மூதாட்டிக்கு மூன்று தம்பிகள் உள்ளனர். நான்கு பேருக்கும் சேர்த்து 60 ஏக்கர் நிலம் உள்ள நிலையில் மாரியாயிக்கு பங்கு தர முடியாது என அவரது தம்பிகளில் ஒருவரான பொம்மா என்பவர் தகராறு செய்து வந்துள்ளார். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு உள்ள நிலையில் வெள்ளிக்கிழமை காலை மாரியாயி அவரது கணவர் காமா, மருமகன் கிருஷ்ணன், அவரது மகன் சின்னசாமி ஆகியோரை பொம்மாவும் அவரது மகன் வேலுசாமியும் அரிவாள் மற்றும் கட்டைகள் கொண்டு தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காமா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கிருஷ்ணனும் சின்னசாமியும் படுகாயமடைந்த நிலையில் பொம்மாவும் வேலுசாமியும் கைது செய்யப்பட்டனர்.